உறவே உள்ளங்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் ரொம்ப வித்தியாசமான படம், ரொம்ப ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன். ரொம்ப ஒரு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு படங்கள் இருந்திருக்கு, ஆனால் இந்த படம் வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குது. எதனால் அப்படின்னா, ஏஐ அப்படின்னு நம்ம நிறையா பேசுகிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கூகுள் அசிஸ்டண்ட், என்னப்பா இன்றைக்கி எதுவும் மீட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது சொல்லும். அப்புறம் அலெக்ஸா, அலெக்ஸா அப்படின்னு கூப்பிட்டா சொல்லுங்க அப்படின்னு அது கேட்கும். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை எளிதாக்கக்கூடிய பல விஷயங்கள், நம்ம கூடியே இருக்கக்கூடிய ஒரு துணை அப்படியான ஒரு பின்பத்தை உருவாக்கி அதை வந்து நம்மகிட்ட வித்துக்கிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய அளவில் அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒருவேளை இந்த ஏஐக்கு ஒரு உயிர் இருந்தால் அது என்னவாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. எப்படி அப்பா, ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இந்த படம் லைனே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. பிரெட் மிஷின். ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஸ்பேஸ் மிஷின்ஸ். எல்லாருமே வந்து ஒரு 3022 எங்கிட்ட இருக்காங்க. அப்படி தான் இந்த படம் வந்து அப்படி தான் போகுது. ஸோ அந்த மிஷின்ஸ்க்கு வந்து லைஃப் இருக்குது, அந்த மிஷினுக்கு வந்து உயிர் இருக்குது. அந்த உயிரெல்லாம் இந்த மனிதர்களை வேண்டாம், இந்த மனிதர்கள்கிட்டருந்து சுதந்திரம் வாங்கணும் அப்படின்றது கண்டி போராடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே இந்த படம் வந்து நகருது. படம் இல்லை, சீரீஸ். 3 எபிசோடு இருக்குது அந்த மாதிரியான ஒரு சீரீஸ். இந்த சீரீஸில் நடிச்சிருக்கக்கூடிய நபர்கள், இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய விஷுவல் எஃபெக்ட்ஸ், இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய சவுண்ட், பிளட் மிஷின்ஸில் இருக்கக்கூடிய சவுண்ட், அம்மாடி ரொம்ப சாதாரணமான ட்ராக்ஸ், 2 ட்ராக் 3 ட்ராக் தான். ரொம்ப ஆழமான மியூசிக், ஆழமான சவுண்ட்ஸ், அப்படியே உள்ள அப்படியே கயகயன்னு ஆக்கிடுது. எதனால் வந்து இந்த சீரீஸை நான் வந்து முன்வைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, இனிமேல் இருந்தாவது இந்த கொரோனா டயத்துக்கு அப்புறமாவது இந்த பொதுஜனம் பொதுமக்களுக்கு உண்டான ஒரு பாணியில் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி உலகம் பூரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதிலிருந்து மாறுபட்ட கருத்தும் மாறுபட்ட கண்ணோட்டமும் இந்த சினி ஃபிலிமில், இந்த என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டில் வர்றதுக்குண்டான சாத்தியம் இப்போ இருக்குது. இந்த கொரோனா காலத்துக்கு பிற்பாடு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதில் வந்து நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் கொரோனா டைம் முடிஞ்சதுக்கப்புறம். முடிஞ்சால் இருக்கும், முடியல அப்படின்னா முடியும் போது இருக்கும். ஸோ அவ்வளோதான், அப்படி தான் நான் பார்க்குறேன் இதை. இது ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேணாம். இதில் வந்து ரொம்பவுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, விஷுவல் எஃபெக்ட்ஸ், கிராஃபிக்ஸ், கேமரா. கிட்டத்தட்ட ஒரு 2 ரூம் 3 ரூம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே க்ரீன் மேட்டு, எல்லாமே எஃபெக்ட்ஸு. இந்த மாதிரி படம் வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டட் ஃபிலிம். இது கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. டைரக்டர் எதிர்பார்க்கறது அவருக்கு கிடைக்கவே இல்லை, இருந்தாலும் சரி இது வரைக்கும் வந்திருக்கே அப்படின்ற ஒரு மனசோட தான் இந்த சீரீஸை வந்து ஓகே பண்ணியிருக்கார் இந்த சீரீஸுடைய டைரக்டர். பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம மக்கள் ஓகே அப்படின்ட்டு அனுப்பக்கூடிய ஆட்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா, இந்திய சினிமாக்களில் நிறையா இருக்காங்க. ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அடித்து பிடிச்சி எனக்கு நடிப்பு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கக்கூடிய ஆட்கள், அடிச்சு பிடிச்சி இந்த எஃபெக்ட் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள். அந்த காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு டைரக்டர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணால் அது எப்படி வந்து நிற்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தா, ஒரு அவதாராகவும் ஒரு ஹாரி பாட்டராகவும் இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான படங்களாக தான் அது மாதிரி வந்து நிற்கிது. ஸோ இன்ட்ரெஸ்டெல்லார், இந்த மாதிரியான பல படங்கள், ஸ்பேஸுக்குன்னு எடுத்துக்கிட்டால் ஸ்பேஸ் ஒடிசி தான் ஆரம்ப காலத்தில், அதுக்கடுத்து ஸ்டார் வார்ஸ், அதுக்கடுத்து அப்படியே ஒன்றுனா வந்துச்சு. ஆனால் இது எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷுவல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பிளட் மிஷின்ஸை உட்பட பிளட் மிஷின்ஸ்லேயும் அதே தான் இருக்குது. ஆனால் பிளட் மிஷினில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. பிளானட்ஸை வந்து அதிகமாக காமிக்கலை, அதிகமான மக்கள் கூட்டம் இல்லை, அதிகமாக வந்து ஸ்டார்ஸ்க்கு உள்ள அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளலாம் நான் நிறையா போகலை.
அந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறனால இப்படி இருந்தால் என்ன அப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பின்னல்கள் தான் இந்த படத்தில் இந்த சீரீஸில் இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த சீரீஸை பார்த்து முடிக்கும்போது எனக்கு தோன்றின சில விஷயங்கள், ஒரு அது லேர்னிங்ஸாக நான் பார்க்குறேன். அது இந்த உலகத்தில் எதுக்குமே ஒரு முடிவில்லை. ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அழிச்சிக்கிட்டே இருக்கலாம். அழிவை அழிக்க அழிக்க அது கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடுது. ஸோ ஒரே இடத்துல ஒரு விஷயத்தை தங்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நோக்கம். ஸோ இது இது வந்து ஏஐ அப்படிங்கிற அந்த டெக்னாலஜிக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன இருக்குதுன்னு நம்ம யோசித்து பார்த்து அந்த ஐடியாவை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்ட உலகம் நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயம். பிளட் மிஷின்ஸ்க்கு பிஜி ரிவ்யூஸ்லேருந்து தர ரேட்டிங் 10/8 சொல்லி தரலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் முறை நன்றிகள் பற்பல. வணக்கம்.